நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு கேமரா லென்ஸ்க்கு கேப்சர் இருந்தா பார்க்க போறோம். இது வந்து ரெண்டு பேர் யூஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து உங்க கேமரா லென்ஸ் கேப் வந்து ரொம்ப போர் அடிக்குது, கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கேமரா லென்ஸ் கேப்பா நீங்க பண்ணலாம். அதே மாதிரி இல்லைன்னா உங்க கேமரா லென்ஸ் கேப் தொலைஞ்சு போயிடுச்சு, புதுசு வாங்குறது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, அதனால நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கேப்ஸ் வந்து நீங்க வந்து உங்க கேமரா லென்ஸ்க்கு மாட்டிக்கலாம். அந்த கேமரா லென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும், அதுவும் இல்லாமல் ரொம்ப சீப்பும் தான். செய்யறதுக்கு வந்து ரொம்ப அதிகமான ப்ராடக்ட்ஸ்லாம் தேவையில்லை, வெறும் ஒரு சார்ட் கார்ட்போர்டு அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நம்ம இந்த கேமரா லென்ஸோட கேப் செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி அந்த கேமரா லென்ஸ் கேப் செய்யறதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களோட கேமராவை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கேமராவோட அந்த லென்ஸ் இருக்குல்ல, அந்த லென்ஸ் சைஸுக்கு ஒரு கார்ட்போர்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட சைஸுக்கு ஒரு கார்ட்போர்டு கட் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சார்ட் எடுக்க போகிறோம். இது வந்து சார்ட்டு. இது அந்த கார்ட்போர்டை சுற்றி நான் வந்து கம் போட்டு ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி தான் ஒட்டணும், பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒட்டிட்டேன், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒரு கேப்பு மாதிரி மூடி மாதிரி இப்போ ஒட்டி முடிச்சுட்டு கேமராவில் வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கு, ஃபிட் ஆகுதான்னு. என் கேமரா கரெக்டாக ஃபிட் ஆகுது, இதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஷேக் ஆகுதான்னு ஷேக்கானா உழுகுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சைடில் இருக்கிறத கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும். அதனால என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டேப் எடுத்து சுத்த போகிறேன். இப்போ அந்த டேப் எடுத்து சுற்றிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மேலே இருக்கிறத கட் பண்ணி விட்டுருக்கேன், அப்போ தான் அந்த கார்ட்போர்டில் ஒட்ட முடியும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க, இப்படி ஃபுல்லாக சுற்றி ஒட்டிடுங்க. இப்போ இந்த ஒட்டி முடிஞ்சிருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒட்டுறதுனால அந்த கேப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு மேலேயே ரொம்ப சாதாரணமாக இருக்கனால இதுக்கு மேலே ஒரு டிசைன் போடலாம். இப்போ கரெக்டாக இருக்குது, அதுக்கு மேலே ஒரு டிசைன் போட போகிறோம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச டிசைனை போட்டுக்கோங்க. அதுக்கு எப்படி அந்த டிசைன் எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பேப்பரில் அந்த ரவுண்டு கேத்தாப்பில் ஒரு ஹார்ட் டிசைன் போட்டிருக்கேன், உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ போட்டுக்கலாம். இப்போ அதை போட்டுட்டு இப்போ அதில் கம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அதில் கம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா அந்த டிசைன் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த டிசைனை இதில் ஒட்டிடுங்க. இப்போ இதுதான் என் டிசைன், நல்லா பார்த்துக்கோங்க. இல்லை அப்படி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெஸ் பண்ணியாச்சு, இப்போ நம்மளோட லிட் ரெடி ஆகுது. சைட்லேயும் நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் வெளியே வராது. இப்போ ஓகே, நம்மளோட லிட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க இப்போ நம்ம கேமராவில் வைக்கலாம். இப்போ உள்ளே போகிறது உங்களுக்கு தெரியும், பாருங்கள்.